இதுவரைக்கும் ஓட்டு போட்டு ஒருமுறை ஆத்தா ஒருமுறை தாத்தா பேய்க்கு பயந்து பிசாசு, பிசாசுக்கு பயந்து பேய், பேய் கருணாநிதிக்கு பயந்து ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு பயந்து கருணாநிதி என்று மாறி மாறி ஓட்டு போட்ட இம்மினத்தின் மக்களே, ரெண்டு இப்போ ஆத்தாவும் இல்லை தாத்தாவும் இல்லை, இப்போ எந்த பாத்தாவுக்கு ஓட்டு போடணும்னு தெரியாம நிக்கிறீங்க. இடையில குறுக்கு சால் ஓட்டலான்னு ஐயா கமலஹாசன் வராரு. என் கொள்கையை கேட்டால் புத்தகமாக சொல்லுவேன், அதை புத்தகமாக சொல்ல வேண்டும் என்றால் கொள்கையாக சொல்ல வேண்டும். நீங்கள் பிரச்சனையை பிரச்சனையாக பார்த்தால் அது பிரச்சனை, பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கவில்லை என்றால் அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் பிரச்சனை என்பதே பிரச்சனை இல்லை. டிவியை உடைக்கிறாரு, முதல்ல உடைக்க வேண்டிய டிவி இல்ல, இந்த மாதிரி அயோக்கிய அரசியல உடைக்கணும். திரைப்படத்தில் நடித்தாலே புகழ்பட்டு விடலாம், மக்களை வென்று விடலாம் என்கிற அயோக்கிய அரசியலை முதல்ல உடைக்க வேண்டியிருக்கு. மக்களிடத்துல ஒரு மண் ஒரு ஒருத்தனுக்கு மக்களின் பிரச்சனை மனசுல இருந்தால் மனசுல இருந்து வரும். எழுதி வச்சு படிக்காங்க, ஸ்டாலினும் எழுதி வச்சு படிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி எழுதி வச்சு படிக்கிறாரு, கமலஹாசனும் எழுதி வச்சு தான் படிக்கிறாரு. புதிய அரசியல் அவர் வைக்கிறாங்க, நாங்கள் போட்டிருக்க செயல்பாட்டு வரவே அப்படியே காப்பி அடிச்சு அவர் நீட் தேர்வில் யார் இது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. என்ன ஒண்ணுமே வரலையே, காத்து தானே வருது. அப்புறம் சொல்லு வா அபிராமி, கொடுமை 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 கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை அவுத்து போட்டு டங்கு டங்குன்னு ஆடின கதையா. இந்த தேர்தல் பிரச்சாரம் கேவலமாக போச்சு, கேவலமாக. எங்கள் மாமா சவுந்தர் சொன்னது போல் மரியாதைக்குரிய அண்ணி அண்ணி எங்கள் ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க பிரேமலதா உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. குட்கா புகழ் விஜயபாஸ்கர் ஒரு அமைச்சர் கூட்டிலேருந்து பேசிக்கணுமே, அந்த அக்கா அண்ணன் அண்ணி செய்வாங்க. புல்வாமா தாக்குதலை வெற்றிகரமாக 44 பேரை கொண்டது ஐயா மோடி என்று உண்மையே பேசுகிறார். அக்கா அண்ணி பிரேமலதா உண்மையே பேசுகிறாங்க, திட்டமிட்டு கொண்டாங்கல்ல. ஏன்னா தேசபக்தி ஊட்டி பார்த்தான் எல்லாம். நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் 5 வருஷத்தில் பிஜேபி காரண்ட போய் நீங்கள் எந்த கேள்வி கேளுங்க. இப்போ நீட் தேர்வில் தங்கை அனிதா இறந்துட்டாலே என்னப்பா அப்படி பேசுகிற, சியாஜின் பணி ஊச்சலும் ராணுவ வீடுகப்படுற கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியலையா, நீட் தேர்வுன்னு பேசுறீங்கன்னா என்னடா அது. டே கஜா புயல 1 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்கடா, உங்கள் சவுக்கிதாரை அனுப்புங்கடா, காவலாளி அனுப்புங்கன்னா. சியாஜின் பணி ஊச்சலும் ஆடு வீடுகள் பழையிலும் குளிரிலும் பழியிலும் கஷ்டப்படுறவங்க கண்ணுக்கு தெரியலையா. டேய் ஒக்கி புயல் 1000 மீனவன் கடலில் போயிட்டாண்டா, காப்பாத்துங்களா. சியாஜின் பணி ஊச்சல் மாதிரி ஆளு வீடுகள் தர கஷ்டமெல்லாம் அவங்க கண்டுக்கு தெரியலையா. டே குரங்கில் தீ விபத்துல 42 பேர் எரிஞ்சிட்டு இருக்காண்டா, ஹெலிகாப்டர் அனுப்புடா. சியாஜின் பணி ஊச்சல் ஆளு வீடுகள் தர கஷ்டமெல்லாம் அவனுக்கு தெரியலையா. அப்படின்னா என்னடா இது, ஜிஎஸ்டி போட்டு தொழிலாளிபுரம் முதலாளி முதலாளிபுரம் தொழிலாளி ஆயிட்டான்டா, இதை அப்படி ரத்து பண்ணுங்கடா. சியாஜின் பணி ஊச்சல் மாதிரி ஆளு வீடுகள் தர கஷ்டமெல்லாம் அவங்க கண்டுக்கு தெரியலையாண்ணா. என்னடா இழவுதுன்னு பார்த்தா அந்த ராணுவ வீரன் செல்ஃபி வீடியோ போடுறான். என்ன செல்ஃபி வீடியோ, இந்த மோடியின் ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் எங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை, சப்பாத்தி இல்லை, உணவு இல்லை, குளிருக்கு போடுற சாக்ஸ் காலுறை இல்லை, சரியான மேலுடை இல்லை, துப்பாக்கி பிடிச்சு சுட்டால் குண்டு வெளியே வர மாட்டேங்குன்னு அவன் போடுறான் ராணுவ வீடியோ. ராணுவ வீரன் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அத்தை நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்கிறாங்க, இப்படி ராணுவ வீரன் சப்பாத்தி இல்லைங்கிறானே என்ன காரணம் கேட்டால், நம்ம அத்தை மாமி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அந்த ராணுவ வீரனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. அப்போ அந்த ராணுவனுடைய மனைவிட்டு போய் கேட்குறாங்க, அப்படியா உங்கள் கணவருக்கு பைத்தியம் என்று ராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்கிறாங்கன்னு கேட்டோடனே அந்த அம்மா சொல்லிச்சு, என் கணவருக்கு பைத்தியமா, சரி அப்படி என்றால் இந்திய ராணுவத்திலே பைத்தியங்களை மட்டும்தான் வேலைக்கு சேர்ப்பீர்களா என்று அந்த அம்மா கேட்டார். அவர் கேட்டதும் நிற்கல, என் கணவர் இந்திய ராணுவத்திலே பைத்தியத்தை பைத்தியங்களை வேலைக்கு சேர்த்தால் அந்த நாட்டை ஆளுநன் எவ்வளவு பெரிய பைத்தியமாக இருப்பான் என்று அந்த அம்மா கேட்டார். இப்ப அந்த ராணுவ வீரன் இதே மோடி எழுத்து வாரணாசி தொகுதியில போட்டியிடுகிறார். எதற்காக, இந்த நாட்டில் ராணுவ வீரனுக்கு உணவு கூட இவர்கள் தரமாட்டார்கள் என்று உலகத்திற்கு காட்டுவதற்காக. ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சியை முடித்திருக்கிறது. ஆனால் இதற்கு மாற்றாக ஒருபோதும் காங்கிரஸ் இருக்காது. இவன் உள்ளூர் திருடன்னா அவன் உலகமாக திருடன், இவன் ரஃபேல் என்றால் அவன் ப்ரோபஸ், இவனாத கடல் முட்டாயில தான் உள் பண்ண. ஆனா காங்கிரஸ் இருக்கு பாருங்க, பஞ்ச பூதம் 50 ஆற்றல ஊழல் செஞ்ச ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. சேசமுத்திர கால்வாயில் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல், நிலக்கரியில் ஊழல், இதை விட கொடுமை ராணுவ வீரனுடைய மனைவிக்கு சவப்பட்டி, ராமனுடைய ராணுவ வீரனுக்கு செத்து போன ராணுவ வீரனுக்கு சவப்பட்டி வாங்கி கொடுத்த ஊழல் செஞ்ச ஒரே கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. இதை தாண்டி செத்து போன ராணுவனுடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுப்பதை ஊழல் பண்ண கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கும் போதுதான் 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் மிக கேவலமாக போனது. இந்த காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் தான் மரியாதைக்குரிய ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார், விவசாயிகள் எல்லாம் விவசாயம் செய்தார்கள், வேற தொழிலுக்கு போங்க. என்ன தொழிலுக்கு போறது, வேற தொழிலுக்கு போங்க. இந்த ஐயா மன்மோகன் சிங் சொன்னாங்க, இப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் 72,000 ரூபாய் போடுவான். ஏற்கனவே அவன் போட்ட 15 லட்சத்தில் எங்க வாழ்க்கை ரொம்ப சிறந்துருச்சு, எங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நகையா வாங்கி போட்டு அள்ளி தள்ளிட்டோம், ஒருத்தன் போட்டதில்லை. இப்ப நீங்க இவரு
72000 போடுவோம். ஏமா அப்போட் காசு, ஏமா அப்போட் காசு போடுவே. நாங்கள் கேட்பது பணமல்ல, பிச்சை இல்ல. எங்கள் மக்களுக்கு வேலை, சரியான சமமான குடிநீர், சரியான சமமான கல்வி, சரியான தரமான மருத்துவம், இதை கொடுக்க ஒருத்தர் முன்னோரா நாங்கள் முன்வைக்கிறோம். அனைவருக்கும் தரமான சமமான கல்வியை கொடுப்போம், அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம் கொடுப்போம். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரருக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலைமை உடைப்போம் என்று நாங்கள் பேசுகிறோம். வேற எவனா சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான். எனக்கு தெரியாது மக்களுக்கு என்ன தேவை என்று, இவனுக்கு தெரியாது. என் அன்பிற்குரிய மக்களை, தண்ணி வேண்டாம். 72 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இந்தியாவுக்கு 120 கோடி மக்களுக்கும் கழிவறை இருக்காது. உலகத்தின் நாகரிகமான இனம் என்று நாம் பேசித்திருக்கிறோம். இன்றைக்கும் கிராமங்களுக்கு போனால், இன்றைக்கும் ஊர்காட்டுக்கு போனால், ஆணும் பெண்ணும் 8 மணிக்கு மேலே எந்திரிச்சு நிற்கிறாங்க. காலையில் மலம் கழிக்க தெருவில் ரயில்வே டிராக் பக்கத்தில் நிற்கிறாங்க. இது கேவலமா இல்லையா? மலம் கழிக்க கழிவறை கூட கட்டித்தராத இந்த கேடு கட்ட அயோக்கிய நாய்களுக்கா நீங்கள் ஓட்டு போட போறீங்க? நீங்கள் ஓட்டு போட போறீங்க? உங்கள் வாழ்க்கை மாறும் என்று எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? ஒருவன் ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணத்தை கொடுக்குறான். 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டு எப்படியாவது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு பணம் வேண்டாம், ஒரு கழுதை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவன் ஊர் முழுக்க அலைஞ்சிட்டு வர்றான். என்ன பண்ண ஐயா, கழுதை கிடைக்கல அப்படின்னோடனே அந்த பெரியவர் கேட்குறாரு, ஒரு எரும மாடு வாங்கி கொடுங்கன்றாரு. ஐயா எரும மாட்டு விலை 80000 ரூபாயா? அப்படி ஒரு பசுமாடாவது வாங்கி தாங்கன்றாரு. ஐயா பசுமாட்டு விலை 50000 ரூபாயா? அப்போ ஒரு பன்னிக்குட்டியா? ஐயா பன்னிக்குட்டி விலை 3000 ரூபாயா? அப்போ ஒரு நாய்க்குட்டியா? நாய்க்குட்டி விலை 2000 ரூபாயா? ஐயா ஓட்டுக்கு எவ்வளோயா தருவீங்க? 1000 ரூபாயா? அப்போ அந்த பெரியவர் கேட்குறாரு, ஒரு கழுதைக்கும் பன்னிக்குட்டிக்கும் நாய்க்கும் எருமை மாட்டுக்கும் இருக்கிற மதிப்பு, மதிப்பு மிக்க என் ஓட்டுக்கு இல்லையா என்கிற கேள்வியை அந்த பெரியவர் கேட்கிறார். அதைத்தான் மக்களுக்கு நாங்களும் கேட்கிறோம். இது மதிப்பு மிக்க வாக்கு. தங்கம் போன்ற உங்கள் வாக்குகளை தவிட்டுக்கு விட்டுவிடாதீர்கள் என்று பேரங்கிற அண்ணா பேசி 50 வருஷம் ஆச்சு. ஓட்டுக்கு பணம் கொடுப்பேன் பாவி என்ற பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடு தேச துரோகி என்று ஐயா முத்துராமலிங்கம் பேசிட்டு போய் 60 வருஷம் ஆச்சு. சில ரொட்டி துண்டுகளுக்காக உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்குகளை விற்காது என்று புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் பேசி 70 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இன்னைக்கும் ஓட்டுக்கு நம்ம காசு வாங்கிட்டு இருக்கோம். ஓட்டுக்கு தான் காசு வாங்கினான்னு பார்த்தா இப்போ கூட்டத்துக்கே காசு 500 ரூபா கொடுத்தாலும் கூட்டத்துக்கே போறான். அதுவும் அதிமுக சேலை ஒரு பக்கம் போவான், திமுக சேலை ரெண்டு சேலையும் கொடுத்துறான். பம்பளிலுக்கு ரெண்டையும் கொடுத்து கோலம் போட 200 ரூபாயா, ஆரத்தி எடுக்க 500 ரூபா, மண்டையில் ரெட்டலை வரைய 2000 ரூபாங்க. மண்டையில் மண்டையில் ரெட்ட ஒருத்தன் மண்டையில் ரெட்டம் வந்து இன்னொரு மண்டையில் கனிமொழியும் வரைஞ்சிருக்கான். டேய் நல்ல வேலை மண்டையில் வரைஞ்சான் அவன். அயோக்கியப்பைய மண்டையில் கனிமொழியும் வரைஞ்சிருக்காங்க மண்டையில் இங்கிலீஷில். ஒருத்தன் ரெட்டலையை வரைஞ்சிக்கிட்டு ஊர் முழுக்க திடுறான். என்ன கேடுபட்ட கேவலப்பட்டவர்கள்!